உக்ரைன் நாட்டில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ள நிலையில் அங்கு சிக்கியுள்ள மகனின் நினைவில் ஆம்பூரை சேர்ந்த தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேடம் கேட்கலாம். வணக்கம் சாமுவேல், உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவரின் நிலை என்ன? மகனின் நினைவில் தாய் மரணம் அடைந்தது குறித்து சொல்லலாம். பிரியங்கா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் அதாவது தனது மகன் மருத்துவ படிப்புக்காக உக்ரைன் நாட்டில் அதாவது பயின்று வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது உக்ரைன் நாட்டில் ஏற்பட்டு வரக்கூடிய உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த போர் காரணமாக தனது மகன் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் ஆம்பூரை சேர்ந்த தாய் அதாவது இன்று உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த புதூர் பகுதியை சேர்ந்தவர் சங்கர், இவரது மகள் சக்திவேல் அதாவது உக்ரைன் நாட்டில் உள்ள அதாவது மருத்துவ படிப்புக்காக தற்போது இறுதி ஆண்டு பயந்து வருகிறார். இந்நிலையில் தற்பொழுது உக்ரைன் நாட்டில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த போர் காரணமாக தனது மகன் நிலை என்னவென்று தெரியாத காரணத்தால் தனது பெற்றோர்கள் அதாவது சங்கர் மற்றும் சசிகலா ஆகியோர் மிகுந்த பதற்ற நிலையில் அதாவது இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் சசிகலா மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அவர் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கொண்டு செல்லப்பட்ட சசிகலா திடீரென பரிதாபமாக உயிர் எழுந்ததாக கூறப்படுகிறது. தனது மகன் உக்ரைன் நாட்டில் இருந்து அதாவது தற்போது நாளுக்கு நாள் போர் தீவிரம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தனது மகன் பாதுகாப்பான நிலையில் உள்ளாரா அல்லது தன் மகனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் அதாவது தாய் தினதோறும் மகனை குறித்து அதிக அளவில் துக்கித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன் மகன் நினைவாகவே தனது தாய் அதாவது உயிரிழந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அதாவது தனது தாயின் இறுதி சடங்கு கூட மகனால் வர முடியவில்லை. தற்போது அங்கிருந்து அதாவது வாட்ஸ்அப் கால் மூலமாக மகன் தனது தாயின் இறுதி சடங்கை அதாவது பார்த்து கதறி அழுத சம்பவமானது இப்பகுதியில் பெரும் பதற்றத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தனது தாயின் இறுதி சடங்கு கூட தன்னால் நேரில் பங்கேற்க முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆகவே தற்போது இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த உக்ரைன் நாட்டில் சிக்கியுள்ள தமிழக மாணவர்களை உடனடியாக மீட்க வேண்டும் என அதாவது சக்திவேலுடன் பெற்றோர்கள் தற்போது தமிழக அரசுக்கும் மற்றும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதே போல மாநில அரசுகள் உடனடியாக இந்தியாவில் இருந்து அங்கு பயின்று சென்றிருக்கக்கூடிய மாணவர்களை உடனடியாக பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரியங்கா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.